திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பஞ்சசபையில் ஒரு முக்கியமான சபை, ரத்ன சபைன்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து சென்னையிலேருந்து 64 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோவிலில் லட்சக்கணக்கான பச்சை கிளிகளை பார்க்க முடியும். ரொம்ப அமைதியான ஒரு கோவில், அதிகமாக கூட்டம் இல்லாத ஒரு பழங்காலத்து சிவன் கோவில். இந்த கோவிலில் வந்து நிறைய பசுமாடு வச்சுருப்பாங்க. அதுக்கு வாசல்லையே புல் அகத்திக்கீரெல்லாம் கொடுக்குறதுக்காக நிறைய பாட்டிமார்கள் இருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களை விடவே மாட்டாங்க, கண்டிப்பாக வாங்க வச்சு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இந்த கோவிலுக்கு நான் முதல் டைம் போகும்போது என்கிட்ட பைக்கு கிடையாது. நான் நண்பர் ஒருத்தர்கிட்ட பைக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்தேன். கிளம்பி போகிற கடைசி நிமிஷத்தில் வந்து மறுபடியும் அவங்க பைக் சாவியை வாங்கிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட பைக் இல்லை, மறுபடியும் ரொம்ப அப்செட் ஆகி கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ட்டு ஆட்டோ பிடிச்சி போனோம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்ட்டு அங்கே கோவிலில் போயிட்டு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. இந்த ஒரு பைக்கு கூட இல்லாமல் கஷ்டப்படுறோமே, இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ட்டு நான் சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டே இருந்தேன். அடுத்த டைம் பாப்பாக்கிட்ட தான் ஆக்சுவலாக சொன்னேன், அடுத்த டைம் நம்ம கோவிலுக்கு வரும்போது பைக்கில் வருவோமோ அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன். எண்ணி 3வது நாள் எங்கள் அண்ணன் அவனோட பைக்கை சும்மா தான் நிற்கிது, நீ வச்சுக்கோன்னு சொல்லி சும்மாவே கொடுத்துட்டான். எனக்கு இந்த கோவிலில் நடந்த ஒரு பெரிய அதிசயம் இது. பைக்கு வாங்கிட்டு நம்ம இந்த கோவிலுக்கு வரோம்னு என் மனைவியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதேமாதிரி 2வது வாரத்தில் நாங்கள் மறுபடியும் இதே கோவிலுக்கு பைக்கில் வந்தோம். கரெக்டாக சாமி முன்னாடியே பைக்கை நிறுத்தி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு போனோம். இந்த கோவிலுக்கு வரும்போது தனி ஒரு பாசிட்டிவ் வைபு கிடைக்கும். இது வந்து எங்களோட நேட்டிவில் இருக்கிற நெல்லையப்பர் கோவிலுக்கு வந்த மாதிரி அதே ஃபீலிங் அப்படியே கொடுத்தது. என்ட்ரன்ஸில் 3 கோபுரம் இருக்குது, அதை தாண்டி உள்ளே வந்தால் தான் சிவன் இருக்கார். பக்கத்துலேயும் நடராஜரும் இருக்கார். சிவனுக்கு வந்து பூஜைலாம் பண்ணுறதில்ல, பூஜை பண்ணுறாங்க, அர்ச்சனைலாம் பண்ணுறதில்ல. அந்த நடராஜர்கிட்ட தான் வந்து நம்ம பேர் சொல்லிலாம் அர்ச்சனைலாம் பண்ணுறாங்க. இந்த கோவிலை பற்றி வரலாறு, இது யார் கட்டினாங்க அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சென்னை சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலை நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த கோவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டின ஒரு கோவில். பார்க்குறதுக்கு தான் சாதாரணமாக தெரியும், ஒவ்வொரு தூணுலேயும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அழகழகாக நிறைய தூணில் செதுக்கி வச்சுருக்காங்க, மான் மயில் மாதிரிலாம். கோவில்லாம் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த காலத்தில் கட்டுற பில்டிங்லாம் கையை வச்சு தள்ளிவிட்டாலே விழுந்துடும். இதெல்லாம் வந்து எந்த புயலுக்கும் எந்த மலைக்கும் அசராமல் அப்படியே நிற்கும். இந்த கல்லுலாம் எதுக்கு அடுக்கி வச்சுருக்காங்கன்னா, எல்லோரும் வந்து கோவிலுக்கு வர்றவங்க வேண்டுதல், அவங்க வீடு கட்டணும் அப்படிங்கிறக்காக கீழே கிடக்கிற கல்லெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. இது வந்து பழங்காலத்துலலாம் கிடையாது, இந்த நடைமுறையே கிடையாது. இப்போ சமீப காலமாக மூட நம்பிக்கைன்னு தான் எனக்கு தோணுது, ஏன்னா எல்லா கோவிலையும் இதை அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்கும், அங்கே போயிட்டு தெப்பக்குளத்தில் காலை நினச்சிட்டு அந்த அம்மனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த சிவன் கோவிலுக்கு வரணும், அதுதான் முறைங்கிறாங்க. எல்லோரும் அப்படி தான் பண்ணுறாங்க. இந்த கோவிலை பற்றின வரலாறு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அந்த கோவிலில் இருக்குது.